அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2022 நடக்கப் போகின்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு ஸோ எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் மென் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதே போல் உமன் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ அதே போல் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான அந்த அட்மிட் கார்டை வந்து எத்தனை பேருக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து இந்த 20ஆம் தேதி, அதாவது நவம்பர் 20 நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 2020 நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வு, அதை அடிப்படையாக வச்சு தான் ஸோ இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்லக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கையிலா. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை வந்து 3552 காலி பணியிடங்கள் வந்து இந்த 2022 அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா 2020 வந்து 10978 ஏறக்குறைய ஒரு 11000 வேக்கண்ட் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது 2020 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 2022 ஓகேங்களா. ஸோ 2020 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 550,000 ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து இந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க 2020 ஓகேங்களா. ஸோ இந்த இயர் 2022 வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து 3552, இதுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு ஓகேயான அந்த கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 366,000 ப்ளஸ் வேகன்சி, அதாவது அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் 2022 இந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது போன வருடம் 2020 நடைபெற்ற காவலர் தேர்வுக்கு இந்த அதாவது 11000 வேகண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க 500,000. ஸோ அதே போல் அந்த ஒரு வேகன்சி இருக்குல்லையா, அந்த ஒரு வேகன்சிக்கு ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் வந்து போட்டி போட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3552 வேகண்ட்டு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா 360,000 ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. வேகன்சியும் குறைவு, அப்ளிகேஷன் போட்டவங்களோட எண்ணிக்கையும் குறைவு சரிங்களா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம். ஸோ அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணவங்கள கால்குலேட் பண்ணும்போது ஒரு வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து அவங்க காம்படிஷன் போட போகிறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு வேகன்சிக்கு வந்து 100 பேர் வந்து காம்படிஷனாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேகன்ட் இருக்கு இல்லையா, இப்போ 3552 வேகன்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதுறாங்க சரிங்களா. ஏறக்குறைய இந்த 360,000 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் ஆகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17,700 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஃபிசிக்கல் வந்து கூப்பிட்ட பிறகு ஃபிசிக்கலில் வந்து உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சுட்டு ஓவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3552 பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளோ காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வருஷம் வந்து 500,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்க வந்து 366,000 பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றத விட, ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரையும் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களோ நீங்கள் அப்போ தான் வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய மார்க்கை விட நீங்கள் வந்து முன்னாடி போக முடியும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போயிலிருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் 100% போலீஸ் ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஏறக்குறைய 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும் ஃபிசிக்கலுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே கூட நீங்கள் தயாராகிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து புக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த புக்ஸை வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்கோட ரிவ்யூ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணி இந்த புக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே, தேங்க்யூ.